விரைவில் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 முன்னிட்டு மக்களின் மனநிலையை அறிய களத்தில் இறங்கியது ஆதன் தமிழ். இதில் உங்கள் ஓட்டு திமுக கூட்டணிக்கா, அதிமுக கூட்டணிக்கா அல்லது மற்றவர்களுக்கா? மற்றவர்கள் என்றால் என்ன காரணம் என்ற கேள்விகளோடு மக்களை சந்தித்தோம். மக்களின் பதில்கள் இதோ. நாங்கள் ஏடப்படி விட்டு வேற யாரும் ஓட்டு போட மாட்டோம். அவர் வந்து இப்போ ஆட்சி சிறப்பான ஆட்சி தான் செஞ்சுக்கிறாரு. இவ்வளோ கஷ்டத்துலையும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கின்னு ஆட்சி நல்ல மாதிரி தான் பண்ணி வர்றாரு. மக்களுக்கு வந்து நல்லது பண்ணோம். யார் ஜெயிச்சாலும் யாரும் வந்து நீ ஜெயிக்கிற வரைக்கும் தான் இங்கே வந்து எலெக்ஷனுக்கு வந்து நிற்கிற. அதுக்கப்புறம் யார் வந்து இங்கே நிற்கிறீங்கோ, யாருமே எதுவுமே பண்ண மாட்டீங்களே. நீங்கள் தான் ஆட்டியை போட்டணும். உங்களுக்கு தேவையான ஆளுங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்கோ. அப்போ கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன பண்ணுவானுங்கோ? மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லணும். நாங்கள் பண்ணுவோம், யார் வந்து நின்னாலும். அப்புறம் நீங்கள் அதிக வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த நாட்டு கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் நல்லா வழிவகுக்கிறாங்க. டிஎம்கே தான் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி ஏடிஎம்கே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த கொரோனாவில். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் நிறையவே பிரகாசமாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம்தான். டிஎம்கே தான் எங்களை ரொம்ப அதிகமாக ஆட்சிக்கு முதல்ல டிஎம்கே வந்தால நடுத்தர மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. காலேஞ்சிட்டு புள்ள தான் கேள்விப்பார். ஆட்சி சரியாக நடத்தல. அவங்க தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா, அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க இது பரம்பரையாக இருந்ததுல இருக்கிறாங்க. புச்சா வந்தவங்களுக்கு என்ன தெரியும்? நாடு நிலைமை தெரியுமா? கஷ்டத்து தெரியுமா? நஷ்டம் தெரியுமா? குடும்பம் எவ்வளோ ஏழைங்க பாழைங்க போயிச்சுருக்குதுங்க. இப்படி நீ ஆட்சியில் வந்து என்ன பண்ண போகிற? இன்னொரு வாட்டி ஒன்றையும் பண்ண போகிறது கிடையாது. இங்கே ஸ்டாலினுக்கு தான் அதிகமாக இருக்குது வாய்ப்பு. நாங்களும் அதுக்கு தான், கலைஞருக்காக தான், கலைஞருடைய நினைவுக்காக ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. இந்த முறை முதலமைச்சராக உட்கார வைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்ற நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு ஸ்டாலின் தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் வந்தால் கொஞ்சம் உதவி எல்லாம் நல்லா செய்வார். ரோடும் போடல. ரோடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரோடு போட மாட்டேன்றாங்க, எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணி எதனா செய்வாங்க. ஓட்டு போகிறதே இல்லை. புதாள் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். திருமாவளவு டிஎம்கே தான் சார் போடுவோம். இல்லை நம்ம வருஷம் வருஷம் நம்மளுக்கு பூர்வீகமாக அதை தான் போட்டுன்னு. ரெண்டுமே வேணாம். புதுசாக ஒரு கட்சி வந்தோன்னா கொஞ்சம் நல்லா போனோம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தா நெக்ஸ்ட் கமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான் வரும். ஏன்னா எதனா அவங்க தான் வந்து முன்னே நின்று இது பண்ணுறாங்க. இப்போ ஆளுங்கட்சி ஏடிஎம்கே இருந்தால் கூட அவங்க வந்து அவங்கவுங்க இது தான் இது பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்க. ஆனால் டிஎம்கே வந்து சென்னையில் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இறங்கி ஒரு முன்னேற்றம் வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவங்க எப்படியோ, ஆனால் இப்போதைக்கு டிஎம்கே கொஞ்சம் ஃபார்ம் இருக்குது. எந்த சின்னத்தில் நிற்க வச்சாலும் இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அமோக வெற்றி. இப்போ கரண்டில் இருக்கிறவங்களும் சரியில்லை, அடுத்த எதிர்க்கட்சி தலைவரும் சரியில்லை. அண்ணன் வந்து பலமான கூட்டணி அமைச்சார்னா அண்ணன் டிடிவி அண்ணன் தான் முதலமைச்சர். வெற்றி வாய்ப்பு அதிகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது திமுக பக்கம் தான் இருக்கும். அது இந்த பக்கம் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக வந்து இந்த பக்கம் யாருமே வந்து எதுவுமே பண்ணல, கொள்ள எதுவுமே பண்ணல. அவங்க என்ன சொல்கிறது, ஓட்டு அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி மட்டும் வராங்களே கொள்றாங்களே கண்டி, மற்றபடி ஒருத்தர் கூட வந்து இங்கே எட்டி பார்க்கல கொள்ள. டிஎம்கே தான், டிஎம்கே கோட்டை தான். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக டிஎம்கே தான் வரணும். இந்த லாக்டவுன் லாக்டவுன் கொரோனா கொரோனா சொல்லி ஏமாற்றி ஏமாற்றியே நாசனம் பண்ணிட்டானு. சோறு தண்ணி வண்ணி இல்லாமல், எதே கையில் 10 ரூபா இல்லாமல் ஒரு டீ சாப்பிட்ருந்தா கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப மக்கள் எப்படி ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள் பாப்பா. ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. தமிழ்நாடே டிஎம்கே தான் வின் பண்ணும். லாக்டவுன் பீரியடில் எவ்வளவு தூரம் அநியாயம் அக்கிரம் பண்ணமோ அரசாங்கமே பண்ணிச்சு. திமுக டெஃபினெட்லி வரும். முதலாவே எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சென்னையோட முதுகெலும்பு சார் இது. அடுத்து தமிழக முதல்வராக முக ஸ்டாலின் தானே இருக்குது. எடப்பாடி தான் மீண்டும் முதல்வராக வருவார். அதிக வாய்ப்பு இருக்குது. கட்சி அதுக்கு பெருமளவில் சப்போர்ட் பண்ணுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிக ஒற்றுமையாக இருக்குது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெளியில் 1000 எதுவும் காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் கட்சிக்குள்ளே ஒற்றுமன்றது மிகவும் பலமாகவே இருக்கும். அம்மாவோட ஆட்சி நல்லாவே செயல்படும். மோடி இருக்கிற வரைக்கும் அவங்க தாங்க இவங்க தாங்க கழிச்சிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நேற்று ஒரு பையன் டிவியில் சொல்கிறான், 25 அறியிறான், அவன் பாஸ் ஆகிட்டான், நான் சந்தோஷமாக இருக்கிறான், நான் பாஸ் ஆகிட்டேன். அப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அவங்களே காலேஜ் பசங்க முடிவு வந்துட்டா எல்லாமே மாறி போச்சுப்பா. எல்லாம் காலேஜ் பசங்கிட்ட தான் இருக்கு. நாங்கள் ரொம்ப விரும்புகிறதே உதயசூரியன் தான் வரணும். ஆமாம், இவங்க ஆட்சி நடத்துதே சரியில்லை. யாருப்பா மாஸ்க் கேட்டாங்க? எங்களுக்கு 10 ரூபா குத்து வாங்கி போட வக்கு இல்லை எங்களுக்கு. இவர் வந்து என்ன போட்டாரு, ஒரு 10 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா ஒரு மாதம் புள்ளா வச்சு சாப்பிடணுமா? ஓ சும்மா போடுறாங்க, சும்மா போடுறாங்க, என்ன சும்மா போடுறாங்க? அந்த தோரம் பருப்பே 1 கிலோ ஆயில் ஒரு 10 கிலோ அச்சு, அந்த அச்சு அவங்க துண்ணுவாங்களா? நாங்கள் துண்டுறோம். எங்களை தலையத்தான் எடப்பாடி நல்ல மாதிரி பண்ணி கொண்டு இருக்காரு நாட்டை. அதனால் அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஏடிஎம்கே தான், டிஎம்கே தான். அவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் நல்லதாக செய்வார். எல்லாம் நல்ல கஷ்டம் துன்பம் எல்லாமே பக்காவாக செய்வார். அதேமாரி தண்ணி மழை வந்தாலும் இந்தமாரி நேரத்துலலாம் அவங்க நல்லா உதவி பண்ணுவாங்க. இந்த கொரோனாவில் சுத்தமாக சூப்பராக செய்வார் அவங்களாம். அந்த ஆட்சி டிஎம்கே தான்.
ஏடிஎம்கு ஆள் கட்சிக்காரங்க இந்த கொரோனால வந்து ஒரு செலவும் பண்ணல, வந்து மக்கள் எப்படி இருக்காங்க ஏதா இருக்கான்னு ஒத்துரு கூட கிட்ட வந்து எட்டி பார்க்கல. டிஎம் கால் வந்து எல்லாமே வந்து பார்த்தாங்க, அரிசியிலேருந்து சாப்பாடு எல்லாம் பொருளும் அவங்க கொடுத்தாங்க. கம்பல்சரி டிஎம்கா தான் செய்யும். அதுக்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் முதலமைச்சருங்க அது வேறு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற முதலமைச்சருங்கெல்லாம் வந்து அறியாத வயசு பசங்க தான் எடுக்கிற மாதிரி. இப்போது அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. இருந்தாலும் வந்து பல ஆளுங்களை கையில் வச்சு நம்ம ஐடிங் கொடுத்தா டிஎம்கேக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். டிஎம்கேக்கு தான் போடுறது, அப்படியே ரொம்ப நாளாக போட்டு படைச்சிட்டோம், அது அப்படியே அப்படியே போகுது. மனநோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ செஞ்ச வேலையை அப்படியே செய்கிற மாதிரி அதையும் அதே மாதிரி பண்ணிகிட்டே வரோம். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நம்ம தெரிஞ்சதெல்லாம் ரட்டலி போடுவோம் ஓட்டு, அவ்வளோதான். என்றைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா போனாங்களோ அன்றைக்கே ஊர் அழிஞ்சு போச்சு. அரசியலுக்கும் இதுக்கு நம்மளுக்கு சம்மதம் இல்லை. யார் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு உண்மையாக சேவை செய்யணும். கலைஞர் அவர் தான் இப்போ இவங்க ஆட்சியே சரியாக நடத்தலையே, அதான் காரணம். பார்க்கும் போதே தெரியல யார் வருவாங்க யார் போகிறாங்கன்ட்டு நடந்தது. இப்போ இவங்க இருக்குது எப்படி நடக்கு? அம்மாவை தான் போட்டிருந்தேன், இந்த வாட்டி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுற போல. ஏன்னா இப்போ அவர் தான் தமிழ்நாடு காட்டுறாரு. இப்போவுமே நான் ரட்டாலிக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன். செய்கிறாங்க நிறைய ஏழை மக்களுக்கு, பசங்களுக்கெல்லாம் நல்லா எங்களை மாரி ஏழை மக்கள் சலுகைலாம் செய்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல ஸ்கூல் படிக்கிற எங்கள் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது. அதனால நான் எப்போவுமே அதிமுக தான் போடுவேன். நான் திமுக தான் போடுவேன் ஓட்டு, நான் உங்கள் ஃபேமிலியே திமுக தான். ஏடிஎம்கே தான் தலைவர் இங்கே வின் பண்ணோம். இங்கே ஆரம்பத்துலேருந்தே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நல்ல மவுஸ் இருக்குது. ஏன்னா வேலை செய்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மட்டும்தான், மற்றபடி எந்த கட்சியும் சிறப்பாலாம் சொல்ல முடியாது. ஃபேவர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கரிஷ்மேட்டிக் லீடர்னு ரஜினிகாந்த் இருப்பார். அது ஈவ் ஆஃப் த எலெக்ஷனில் டெஃபினட்டாக ஆரம்பிப்பார். சரி சொல்லிட்டாரு இல்லையா, நான் கண்டிப்பாக ஆரம்பிப்பார். அடுத்த முதல்வர் வந்தால் எங்களுக்கு வந்து ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ரெண்டு சிஎம்ஐ இழந்துட்டாங்க, அதனுடைய கண்டினியூட்டர் வந்து யாரும் ஒழுங்காக பண்ணலை இது வரலாம். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் ஒருத்தர் யாருனா இருந்தால் தான் இதை ஆட்சி செய்யறதுக்கு முடியும் ஸ்ட்ராங்காக. இப்போ எல்லாருமே என்னென்னா ஸ்டாலினை தான் சொல்லியிருக்காங்க. அரசியல் அனுபவம் இருக்குது, டிஎம்கேல வந்து கன்சாலிடேட்டாக மக்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக டிஎம்கே தொகுதி தான், மாற்றம் மாறாது. திருப்பி எடப்பாடி தான் அவர், பரவாயில்ல ஓரளவுக்கு பெண்ணுக்குறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். டிஎம்கே இருந்தோம்னா தான் அவங்க ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கெல்லாம் ஓடி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, மக்களை நல்லா பார்த்துக்குவாங்க. மற்றவள்ள கட்சியெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒன்றும் தெரியல. அடுத்த அரசுமே கலைஞர் தான் வருவார். இருக்குது நோக்கத்தை பார்த்து சொல்கிறேன், அடுத்து கலைஞர் தான் வருவார். எவன் நல்லா ஆச்சுவாட்டோ, யார் நல்லா வந்தாலும் நல்லது தமிழ்நாட்டுக்கு பண்ணுறான்னா அவன் நல்லா இருக்கும். திமுக தான் போடுவோம். அடுத்த தடவை திமுக வந்துச்சுன்னா நல்ல கிடைக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். என்னோட சப்போர்ட் வந்து கமல்ஹாசன் சாருக்கு தான். அவர் தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது, நாலேஜ் கொஞ்சம் இருக்குது, படிச்சிருக்காரு. கொஞ்சம் புதுமையான திட்டம்னா கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, அதனால் அவருக்காக சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாம் இப்போ கூட்டணி ஆட்சி தான் வரும். நிம்மதி முதல்வர் யாருன்னு சொல்கிறதுக்கு இது கிடையாது. எல்லாம் எம்ஜிஆரோட அம்மாவோட போயிடுச்சு, எந்த பேரோட அரசியலே போயிடுச்சு. இனிமேல் யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி நல்லா தான் செய்கிறேன் சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க பொதுமக்கள்லாம். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே தானே வருவாங்க, இப்போதைக்கு அவங்க தானே பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். இந்த ஏரியான்னு பார்த்தா கொஞ்சம் டிஎம்கேக்கு தான் கொஞ்சம் அதிக டெபாசிட் இருக்கு. ஸ்டாலினுக்கு வாழ்த்து. உங்களுக்கு தெரியல இந்த கொரோனா டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்த ஒரு இதுவும் பண்ணலல்ல. திமுக தான் வெட்டி வரும். நான் சாதாரண ஒரு ஆட்டோ வருங்க, 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. 1000 ரூபா எந்த மூலைக்கானு சொல்லுங்கள். இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு இன்றைக்கி இது வீட்டு வாடகையெல்லாம் கட்ட முடியல. கடன் வாங்கி தான் நாங்கள்லாம் வீட்டு வாடகை கட்டிருக்கிறோம். ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர், அதில் 100% எழுதி வச்சுக்கலாம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் திமுக தான். அது பரம்பரையாக போடுத்து, எங்கள் ஆயா காலத்துலேருந்து வருது, அது மாறாது. வந்த ஏடிஎம்கே தான் வரணும். ஆனால் டிடி தான், அவர் தான் மக்கள் ஏற்றுக்குது. ஏன்னா ரெண்டு கட்சியும் வேஸ்ட்டு. இப்போது திமுக வேஸ்ட்டு, அதிமுக வேஸ்ட்டு. சின்னமாக வர போகிறாங்க, நெக்ஸ்ட் அவங்க தான் முதல்வர். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. டிஎம்கேவில் அவர் ஸ்டாலின் ஐயா வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஃபீல்டு ஒர்க்கு. அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. திமுக தான், அது இது கோட்டங்க. இது டிஎம்கே தான் வரமா. சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் தான் கொஞ்சம் நல்லா இது பண்ணாப்புல. எல்லாருமே ஆளை பார்த்து தான் இது பண்ணுவாங்க. கட்சிக்காரங்களுக்கு மட்டும் அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்களும் செஞ்சுட்டு போவாங்க. பொதுமக்களுக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஓட்டு போகிறதே வேஸ்ட்டு தான். சூரியன் வந்தால் நல்லாயிருக்கும். உதய சூரியன் முக ஸ்டாலின் தான் எல்லா கேள்வியும் கேட்குறாரு. எதிர்த்து கேட்கறதே அவர் தான். நாங்கள் வந்து சூரியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி சூரியன் வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்களும் எங்களுக்கு என்னென்ன சலுகையாக அவர் செய்வார். நன்மை செய்கிறவங்க வந்தால் போதும். நன்மை செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் மக்கள் கண்ணுக்கு தெரியல இன்னும். இன்னும் வெளியே வரல அவங்க. ஆனால் ரெண்டு கட்சியுமே வரக்கூடாது. பொதுவாக வரணும், இல்லைன்னா கவர்னர் ஆட்சி வரணும். இப்போ இவங்ககிட்டயே நம்ம வந்து அடிமையாக தானே இருக்கிறோம், சர்வாதிகாரத்தில் தானே இருக்கிறோம். அப்போ கவர்னர் ஆட்சி வந்தாலும் நம்ம சர்வாதிகாரத்தில் இருக்கலாம், தப்பு இல்லையே. புது நபருக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா அது ஒரு நம்ம நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும்.